எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல் இன்னைக்கு வந்து ரெண்டு விதமான குழம்பு தான் செய்ய போறோம். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க சாப்பிடாதுங்க இருக்கிறதுனால நான் எப்பவுமே ரெண்டு விதமான குழம்பு தான் செய்யணும். கருவாட்டு குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்களா, அதனால வந்து கருவாட்டு தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அவருக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்கும்போது, சரி கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்யலாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு நான் ஒரு 10 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பு விட்டுட்டு கட் பண்ணி 4 இதுவும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். வெறும் கடாயில இந்த கத்திரிக்காய் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் வந்து வத்தி போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பாருங்க, இந்த கத்திரிக்காயில இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து வடிஞ்சு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கத்திரிக்காய் வதக்கணும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த எண்ணெயில் வந்து கத்திரிக்காய் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் வந்து கலர் மாறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ள இந்த சூப்லேயே வந்து கத்திரிக்காய் அப்படியே வேகட்டும். வேர்க்கடல எண்ணெய் கத்திரிக்காய் மசாலுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடல வந்து ஒரு 50 கிராம் வேர்க்கடல எடுத்து வறுத்து தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வேர்க்கடல தூள் வந்து இந்த புளியில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ கத்திரிக்காய் சூடு ஆறிடுச்சு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. அந்த கத்திரிக்காயை எடுத்து நம்ம வந்து சென்டரில் கலந்து வச்சுக்கிற மசால் வந்து கத்திரிக்காய் உள்ள வச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக வச்சு உள்ளே அழுத்தி விட்டுடுங்க. அழுத்திட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நான் பெங்களூர் போயிருந்தப்போ ஒருத்தர் வீட்டில் செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி. அதை நான் கேட்டேன், நான் எப்படி பண்ணீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து கத்திரிக்காய் குழம்பு காரக்குழம்பு வச்சுட்டு வேர்க்கடலை வந்து தூள் பண்ணி அதில் போட்டு இறக்கிடுவேன். நான் அதே வேர்க்கடலை வச்சு இவங்க மசாலாலாம் கலந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் உள்ள வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி போட்டிருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. சரி, நாமளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நான் வீடியோக்காக செஞ்சேன். எல்லா கத்திரிக்காயும் மசால் வச்சு இந்த மாதிரி ஃபுல் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் வெந்து, இந்த காம்பு கண்டே நம்ம விடலன்னா கத்திரிக்காய் தனித்தனியாக வந்துடும். காம்பு விட்டதுனால நமக்கு அப்படியே முழுசாக கத்திரிக்காய் நல்லா வதங்கியும் அப்படியே முழுசாக இருக்குது. பாருங்க, மசாலாலாம் வந்து கத்திரிக்காயில் வச்சு வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் பற்றி வச்சுட்டேன். கடாய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய்னாவே நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்ப்போம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு கலக்க வேணாம், அந்த மசாலாலாம் வெளியே எல்லாம் வந்துடும், கத்திரிக்காய் உடஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எல்லாம் கலந்து ஒன்றா வந்துடும். இப்போ அப்படியே 1 நிமிஷத்துக்கு வதங்கிட்டோம். கத்திரிக்காய் வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறோம் மசாலாவில், இப்போ கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் மசாலா வந்து ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கினேன். கொத்தமல்லி சேர்த்து மரத்துக்கு கொஞ்சம் வச்சு கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி இப்போ ஃபுல்லாக வந்து இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கரண்டியில் ஒரு முறை கலக்கி கொடுத்துடலாம். எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் சேர்த்துக்கணும், இல்லைன்னா சக்கரை சேர்த்துக்கணும். சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே கிரேவி மாதிரி இருக்கணும். இது பூரி, சப்பாத்தி, ரொட்டி, அரிசி ரொட்டி, சோள ரொட்டி இதெல்லாம் வந்து கர்நாடகாவில் வந்து இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குமா. நான் வந்து சாதத்துக்கு தான் செய்கிறேன், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். ஏற்கனவே வந்து எண்ணெயில் வதங்கிறதுனால பாதி அளவுக்கு வெந்துருச்சு.
இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து கிரேவி மாதிரி வரணும். ஆஹா, சூப்பராக கத்திரிக்காய்லாம் நல்லா குழஞ்சி நல்லா வந்து திக்காக வந்துடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. வேர்க்கடல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போட்டு இந்த கிரேவி போட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேர்க்கடலை அதிகமாக வேணா கம்மியாக சேர்த்துக்கணும்னு சொன்னால் இதில் நீங்கள் பாதி கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா வேர்க்கடலை நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும், வேறு மசாலா சேர்க்க முடியாது. அதனால் புளி தண்ணி கொஞ்சமாக கெட்டியாக கரைச்சிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம பால் சோறா கருவோடு தொக்கு செஞ்சுக்கலாம். இந்த கருவாடு பேர் பார்த்தீங்கன்னா பால் சோறா கருவேடு. இதில் வந்து முள் இருக்காது. இந்த கருவாடு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆட்டுக்கறி எல்லாம் சிக்கன் அது மாதிரி சாப்பிட்றல எலும்பு இல்லாமல் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கருவாடு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த பால் சுரா கருவாடு வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுத்தா பால் இல்லாதவங்களுக்கு பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க முள் இல்லாத கருவாடுன்றதுனால இந்த கருவாடு வந்து தொக்கு மாதிரி செஞ்சு பூண்டு நிறையா போட்டு பால் வேணும்னா பூண்டு நிறையா போடணும். அது அந்த பூண்டு கூடவே இந்த கருவாடு போட்டு அப்படியே தொக்கா செஞ்சு கொஞ்சோண்டு வைப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பால் வந்து சுரக்கும். குழந்தை பிறந்த அதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு உடனே கருவோடு கொடுக்க மாட்டாங்க. கத்திரிக்காய் கருவோடு இந்த கண்ணக்கிழங்கு அதெல்லாம் வந்து தரமாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தைல் போடுவாங்கல்ல அது வந்து சீக்கிரம் ஆறாது, மறுபடியும் அது சீவு பிடிச்சி புண்ணாயிடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கருவோடு கத்திரிக்காய் கண்ணக்கிழங்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சாதாரண நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு உடனே எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் அந்த தைலெல்லாம் பிரித்து புண்ணெல்லாம் நல்லா ஆறிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருவாடு பூண்டு கத்திரிக்காய் இதெல்லாம் கொடுப்பாங்க. தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் இந்த கருவாடு சாப்பிட்டா. இப்போ இந்த கருவாடு வந்து உப்பு அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம தண்ணி காய வச்சு அதில் வந்து நம்ம வெங்காய தக்காளி வதக்கிறதுக்குள்ள அந்த சுடு தண்ணியில் இந்த கருவாடு வந்து நல்லா ஊறிச்சுன்னா அந்த உப்புலாம் போயிடும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவாடு வந்து இந்த சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி நம்ம நல்லா கழுவிட்டோமா உப்பு இருக்காது. ஏன்னா இந்த கருவாடில் வந்து ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம சுடுதண்ணியில் வந்து கருவாடு போட்டு வச்சோம். அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டோன்னு நல்லா கழுவி அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு மணி கருவாடு வந்து பச்சை தண்ணியில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பால் சுறா கருவாடு வந்து தொக்கு செஞ்சுக்கலாம். கடாயை நல்லா சூடி எடுத்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அஞ்சு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு மூணு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டும் வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏம்மா இன்னும் செய்யலை கருவாடு தொக்கு இன்னும் செய்யலை செய்யலாம் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க. இடையில வந்து மாவு அரைக்கிற வேலை கொஞ்சம் இருந்ததுனால வந்து லேட் ஆகிடுச்சு. இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு தப்பு பண்ணிட்டேன், பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டேன் பூண்டு போட மறந்துட்டேன். இப்போ வெங்காயத்தை ஒரு பக்கமாக தள்ளிட்டு எண்ணெயில் வந்து பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு போட்டால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கருவாடு போட்டு. நல்லா ஒரு முப்பது பல்லு பூண்டு சின்ன சின்ன பூண்டு உரிச்சு வச்சுக்கலாம். அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிச்சுன்னா அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வந்து கலர் மாறி நல்லா வதங்கும். இப்போ வந்து நான் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காய தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற பால் சுறா கருவாடு வந்து சேர்த்துக்கிறேன். கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கும் போதே நல்லா வந்து வெந்துடுச்சு சுடுதண்ணியில். இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும். நான் வந்து நல்லா கழுவுனதுனால பாதி அளவு தான் உப்பு இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறது, வெங்காய தக்காளிக்கு மட்டும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. உப்பு பத்தலானா கூட நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கருவாடு வாங்கும் போது அந்த கடைக்காரர் சொன்னார் உப்பு சேர்க்காதீங்க அதிகமாக உப்பு இருக்கும் இந்த கருவாடில் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ் அதிகமாக வச்சு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தொக்கு செய்யறதுனால அதிகமாக தண்ணி வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கொதிச்சு நல்லா திக்கா கெட்டியாக வரணும், கிரேவி மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க நம்ம கருவோடு சேர்த்து மசாலாலாம் சேர்த்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும், நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வரணும் கிரேவி. இப்படி இருக்கும்போது தான் அங்கே பாருங்க இப்படி ஒரு நாலு துண்டு கருவாடு எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா இல்லை இப்படி ஒரு கருவாடையை சாப்பிடணுமா? நாத்தடிக்குது வீடு ஃபுல்லா. இதே பிரச்சனை தாங்க எங்களுக்கு. இவருக்காக பிரியாக்காகவே என்னுடைய சேனல்ல வந்து நான் என்ன பண்ண, நான் இதுக்காக என்ன பண்ண வந்திருக்கேன் தெரியுமா? தைலத்தை எடுத்து மூக்கு மேல தடவிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இனி அதே மாதிரி நாங்க வந்து சாப்பிடும் போது கூட கருவாடு எல்லாம் ஸ்மெல் இருந்ததுன்னா அவர் மட்டும் தனியா சாப்பிடுவாரு, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுவோம். இப்படிதான் சாப்பிட்டு காலத்தை ஓட்டின்னு என்ன பண்றது? அதனால இனிமேல் கொஞ்சம் சாப்பிடணும். சத்தானது சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிடணும், நம்ம சாப்பிட முடியாம இருக்க முடியும். நீங்க சாப்பிடுங்க, உங்களை யாரும் நான் வேணாம் சொல்லியே. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இல்ல, வீட்டுல இருக்குது நாலு பேர், ரெண்டு பேரும் சாப்பிடல, நாம மட்டும் நல்லா கறி மீன் எல்லாம் சாப்பிடறோம். அதுதான் சந்தோஷம் உங்களுக்கு. எனக்கு வந்து சாம்பார் ரசம் மோர் காரக்குழம்பு இதுதான் எனக்கு சந்தோஷம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப அவர் சொன்னாருங்கல்ல எனக்கு ரசம் இதுதான் முக்கியம் பாருங்க, அவருக்கு ரசம் தான் செஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்க. அவர் சொன்ன மாதிரி வெறும் ரசம். நாங்க வந்து கத்திரிக்காயில வேர்க்கடல போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சோம், அதையும் அவர் சாப்பிடல, நாங்க தான் சாப்பிட்ட மதியம். என் பையன் எல்லாம் சூப்பரா இருக்குமான்னு சாப்பிட்டான், நல்லா சாதத்துல பிசைஞ்சு நான் சாப்பிட்டேன் நானு. ஆனா இவருக்கு மதியம் அந்த ரசம்தான், ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிட்டாரு மதியம். வத்தல் வறுக்கிறனா கூட வேணாம் அப்படின்ட்டாரு, ஊறுகாவும் ரசம் மட்டும் சாப்பிட்டாரு. இப்போ நானாக பரிதாப்பட்டு ஏன் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற, பரவாயில்ல முட்டை வேக வச்சாதான் சாப்பிட மாட்டார், பொடிமாஸ் ஆம்லெட்லாம் சாப்பிடுவார், அதனால் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு முட்டை பொடிமாஸ் செஞ்சுக்கிறார் ரசத்துக்கு. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சமைக்கும் போது அவருக்கு தனியா எனக்கு தனியா இப்படி தான் சமைக்கணுமே, வேற என்ன பண்ணுறது? நம்மளும் சாப்பிட்ணும், அவங்களும் சாப்பிட்ணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு வேர்க்கடலை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கர்நாடகாவில் உடுப்பியில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்களாம், அதனால் அந்த மாதிரி சூப்பராக செய்யறதுனால. அப்புறம் வந்து கருவோடு தொக்கு. இன்னைக்கு நம்ம பிளாக்ல வந்து இந்த ரெண்டு குழம்போட இந்த பிளாக் முடிச்சுக்கிறோம். இதில் வந்து நான் நிறையா டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அது மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா. எல்லாருக்கும் பாய், வணக்கம். வீயன் சொல்லு. நான் பாய் சொல்லிடுறேன் முதல்ல, அதை கருவோடு சும்மா தாங்க அளவு சீக்கிரம் வெளியே போகலாம் அவனு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, மலரமசபையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.